தேர்வு எழுத தயாரா இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பே கொடுக்காம இந்த அரசுகள் வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கு. அது குறிப்பா இந்திய ஒன்றிய அரசு. அவங்க பல முறை முயற்சி பண்றாங்க, ஆறு மாசம்னு காலத்தை கடத்திக்கிட்டே போகுது. அது ஒரு சிக்கல் தான். இந்த மாதிரி வரும்போது நம்ம பிள்ளைகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. நீங்களும் படிக்க விட மாட்டீங்க எங்களை மருத்துவம். சீனா, ரஷ்யா, பின்லாந்து, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் குறைந்தது. என் தம்பி மயன்லாம் போய் பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறான், கட்டணம் குறைவு, அவன் இடமும் உடனே கொடுத்துட்றான். உங்க கொடுமையெல்லாம் இல்லை, நீட்டு காட்டு அதெல்லாம் கிடையாது இங்க. அப்படி வந்து திருப்பி இங்க வரும்போது நீங்க நுழைவுத் தேர்வு வைக்கிறீங்க, அதை எழுத நம்ம பிள்ளைய தயாரா இருக்காங்க, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அது மாதிரிதான் இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல பாதிக்கப்பட்டு வந்த பிள்ளைகளும் ரொம்ப அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அரசு கவனத்துல எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னா உதவணும்ல, அதானே? காயம்பட்டவனுக்கு உடனே மருந்துடணும்ல, அதை செய்யறது இல்ல. அதனால அதை பேசி பயன் என்ன இருக்கு? அது நான் வந்து வெக்கி தலைகுனிறேன். நம்மளுடைய மருத்துவத்துறை வந்து மருத்துவர்கள் மேல எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. எப்பவுமே மருத்துவ தர கட்டமைப்புல தான் எனக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஈடுபட்டது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. அது எப்படின்னு, எல்லா பொருளையும் நம்ம வித்தோம், தண்ணீரை வித்தோம், கல்வியை வித்தோம், உங்களுக்கு என்ன மருத்துவ உயிர் காக்கும் மருத்துவத்தையும் வித்தோம், எல்லாத்தையும் வித்தோம். கடைசியாக குழந்தைகளையும் விற்கிறதுங்கிறது ஏன் நம்ம நாட்டில் கற்பப்பையை விற்கிறது கூட அது அதிகமாகிருச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தைகள் வியாபாரமும் பெரியிருச்சுன்னு நினைக்கும்போது கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு கேட்கும்போது, ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கிறோமா, நம்மளை சுற்றி மனிதர்கள் தான் இருக்கிறாங்களா, மானுட பற்று கொண்ட சக மனிதர்களோடு தான் வாழுகிறோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. அதுக்காக நான் அவமானப்படுறேன், இங்கே வெக்கப்படுறேன். இந்த மாதிரி சூழலில் நம்ம வாழ நேரிட்டுருச்சுன்ட்டு அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. தம்பி உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒவ்வொரு கட்சியும் வந்து அதற்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அரசியல் லாபத்துக்காக பேசியிருப்பாங்க. இவங்கெல்லாம் மத்திய அரசுல பங்கேற்கும்போது, இந்திய ஒன்றிய அரசுல இவங்க ஆதரவு ஆதரிச்ச கட்சிகள், இவங்க ஆதரிச்ச கட்சி தானே காங்கிரஸ், அது தர மாட்டேங்குது இல்ல. பாரதிய ஜனதா ஆண்டாலும் இதே நிலைமை தான், காங்கிரஸ் ஆண்டாலும் இதே நிலைமை தானே. அதை பேசுறதுக்கான தகுதி நமக்கு வேணும்ல, நம்ம ஏன் அவங்கள போய் ஆதரிக்கணும்? நீங்க சொல்லுங்க தம்பி, தண்ணி தரல எனக்கு, நான் ஏன் ஆதரிக்கணும்? தண்ணீருங்கிறது உங்களுக்கு தெரியும், தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டான்டா அவனோட, என்னடா பேச்சுவார்த்தைன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஏன் அவனோட போய் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஊர்ல சொல்றது போங்க, பாமர மொழியில எங்க கிராமத்துல எங்க அம்மா அப்பா எல்லாம், அவன் தவிச்ச வாய்க்கு ஒரு மடக்கு தண்ணி தர மாட்டான், அவன் பிச்சைக்கார போய் அவன்கிட்ட போய் என்னடா பேச்சுவார்த்தைன்னு. தவிச்ச வாய்க்கு தண்ணி தராதனோட என்ன உறவு நீங்க சொல்லுங்க? எனக்கு எதுக்கு ஒட்டு உறவு? ஒட்டு உறவு கூட கிடையாது, நீங்க போட்டிருக்கிறது ஓட்டு உறவு. அது எதுக்கு எதுக்கு சொல்லுங்க? இப்ப நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த ஆட்டத்தை நீ காட்டிருவியா தம்பி? என்னை பாருங்க, நீ காட்டிருவீங்களா? இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதால இப்படி நாடகத்தை போட நான் ஏற்பனா? என்னடா அவன் தரமாட்டேங்கிறேன், இந்த மாநிலத்துல இருந்து தாங்கிற என்ன, ஒரு 10,000-20,000 kilometers பயணிச்சு போறது கஷ்டமா? போட நாள் ஒரு 2 மணி நேரத்துல போயில போய் பேசி வாங்கிட்டு வர வேண்டியதானே. அதுல குறிப்பா பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் என் தம்பி, அந்த மாநிலத்திலே வேலை செஞ்சவர், அண்ணாமலை ரொம்ப செல்வாக்கு பெற்றவர். அடிப்படையில ஒன்ன புரிஞ்சுக்கிறீங்க, இந்தியா ஒரு நாடு என்பத அந்த தகுதிய அந்த உரிமையை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப நான் கேக்குறேன், காங்கிரஸ் கர்நாடகாவை ஆளுதுல, காங்கிரஸ் தானே அழுது? எங்க ஐயா அழகிரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தானே, தமிழ்நாட்டில் ஒரே தலைவி தானே எம்ஏஆர் சோனியா காந்தி, ஒரே தலைவர் ஐயா தம்பி அன்பு சகோதரர் ராகுல் காந்தி. நீங்க அந்த சீதாராமையாவுக்கு பதில நீங்க வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிற, இங்க இருக்கிற ஐயா அழகிரிய தலை அங்க முதல்ல ஒரு ஆக்குங்க அப்படின்னு சொன்னா ஏற்குமா எதிர்க்குமா? ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே கொள்கை, இந்தியா ஒற்றுமை, தேசம், இறையாண்மை, ஒருமைப்பாடு, இதெல்லாம் பேசுறவங்க தானே தேசப்பற்றலாம். எங்க ஐயா அழகிரியை தூக்கி கர்நாடகாவில் முதலமைச்சராக போட சொன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி ஏற்பாங்களா? ராகுல் நாட்டின் பிரதமராகலாம் அப்படின்னா கனவு காணலாம், இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராகி காட்ட முடியுமா? நான் வெளிப்படையே அவங்க எல்லாருக்கு முன்னாடி நான் ஒரு சவாலே விடுறேன், சொல்லுங்க நீங்க ஆயிருவீங்களா? விட மாட்டான்,
ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே நிலப்பரப்பில் நீண்டகாலமாக வாழ்ந்த மக்கள் ஆந்திரா தெலுங்கானா. சந்திரசேகர ராவ் ஆந்திராவுக்கும் ஐயா சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கானாவுக்கும் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? ஆனால் நாங்கள் அதெல்லாம் பேசும்போது இன்ன வெறி பேசுகிறான், இன்ன வெறுப்பரசியல் பேசுகிறான், இனவாதத்தை தூண்டுறான். அவங்கள நீங்கள இப்போ எங்கே போய் மாண்டு கிடக்குறீங்க? தூண்டாம எங்கே போனீங்க நீங்கள்? தண்ணி விடான்னு சொல்ல ஒரே நாடுன்னா தண்ணிய குடியா அப்படின்னு சொல்ல முடியல. இதே பிரதமர் பாரதிய ஜனதா ஆண்ட போது எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருந்ததுல, அப்ப பேசினாரா? அப்ப இது வெட்டி பேச்சு. இது நாங்க பேசும்போது உங்களுக்கு எல்லாம் ஏதோ வெறுப்பு அரசியல் பேசுறாருன்றீங்க. நீங்க என் இன உரிமை அரசியல பேசும்போது, நீங்க எங்களை எதிர்க்கும் போது நீங்க தான் தமிழ் இனத்தின் மீது வெறுப்பு அரசியல் பண்றீங்க. அதனால அது அதை விடுங்க. காவிரியில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறது முதல்ல முடிவெடுக்கணும். நீ தா தராம போ. ஆனால் நீ உன் ஆட்டை ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. ஒரு நாள் நான் வென்று வந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க, உங்கள் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வச்சு விட்ருவேன். நீ சரணடைஞ்சதும் தீரணும். இப்ப நீட்டை ஏன் நம்ம எதிர்த்தோன்னு உங்களுக்கு விளங்குது இல்லை? நீட்டு நம்ம மாநிலத்துல தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை தலைமுடி அவுத்து விடுறது, தோடை எடுக்கிறது, மூக்குத்தி எடுக்கிறது, உள்ளாடைகளை கலட்டுறது, ஒருவேளை சுடிதாரில் நான் முழுக்கை போட்டிருந்தா அரக்கையா வெட்டி விடுறது. இதில் நீங்க பாக்குறீங்க. தேர்வு எழுத போகும்போது என் பிள்ளைகளுக்கு மனநிலை என்னவா இருக்கணும்? நீ உள்ளாடை கழட்டி அனுப்புனா என் பிள்ளை எப்படி தேர்வு எழுதணும்? அப்ப நீ எவ்வளவு பெரிய கொடுமை பண்ற. ஆனா வட மாநிலங்கள்ல நடக்கிற தேர்தலில் அந்த நீட் தேர்வுல நீங்க பாருங்க, மேலாளர் இருக்கா சூப்பர்வைசர், அந்த கண்காணிப்புல அவர் வெளியில் நின்றுட்டு யார் வர்றாங்களான்னு பார்த்துப்பா புத்தக தேர்ச்சி சொல்லி வச்சுருக்காங்க. 400 பேர் எழுதுற இடத்துல 600 பேர் தேர்ச்சின்னு வருது. அப்ப எதையாவது பண்றீங்க. நீங்க போட்டு கொடுத்த கையெழுத்து தான், யார் வேணாலும் வரலாம், தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் வந்து எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு இதில் எழுதிக்கலாம், அப்புறமா தமிழ் படிச்சுக்கலாம்னா அவன் புளூடூத் வைக்கிறான். இல்லை வெளியிலேருந்து கூட சொல்லுவான். நீங்கள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அவனே இந்த அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதுனால அவனே எழுதுறான். இதில் எங்க நீ தரமான மருத்துவரை, நேர்மையான அதிகாரியை எங்கிட்டு நீ உருவாக்குவேன்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.